மாணவர்கள் சேடுகள் என்றால் என்ன என்பதை பற்றிய தலையங்கத்தில் பார்த்து கொள்வோம். சேடுகள் என்பது வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3, கனமூலம் 2, ஐந்தாவது மூலம் 7 போன்ற எண்களை சேடுகளாக கொள்ளப்படும். வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 5 போன்ற எண்களை கூட்டல் கழித்தலுடன் தொடர்படுத்தி வகுத்தல் பெருக்கல் எனும் இதில் போலவர் பாட அப்போது சாதாரணத்துக்கு இதை படித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வர்க்கமூலம் 2 என்பது 1.414 சென்று கொண்டிருக்கும். இது அங்கலமாக 1.414 என பெறுமதி தரப்பட்டுள்ளது. 1 வர்க்கமூலம் 2 என்பதை கணிக்க கூறும்போது 1.414 என சுருக்குவதற்கு பதிலாக 1 வர்க்கமூலம் 2 என்பதை வர்க்கமூலம் 2 மேலும் கீழும் பெருக்குகிறோம். இப்பொழுது 2 அறியாமலுக்கு 2 அரை இதை சுருக்கும் பொழுது 2 ஆக கீழே பகுதியில் பெற்றுக் கொள்ளலாம். பகுதியில் உள்ள வர்க்கமூலம் 2 வருமானத்தை இடும்போது 1.414 இட்டு 2 வகுத்து இதனுடைய பெறுமதியை கண்டுகொள்ளலாம். 7 × 7 என பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக வர்க்கமூலம் 20 × 2 வர்க்கமூலம் 5 என்பதை சுருக்கி தர கூறும் இடத்து இந்த வர்க்கமூலம் 20 என்பது 4 × 5 என எழுதி கொள்ளலாம். அதற்கு 2 வர்க்கமூலம் 5, 4 வர்க்கமூலம் 2 என போட்டுக் கொள்ளலாம். 2 தற்போது 2 வெட்டப்படும். வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 5 கழிக்கும் பொழுது ஆன்சர் 5 பெற்றுக் கொள்ளலாம். சேடுகள் சுருக்குதல் முறைகளை பற்றி கொஞ்சம் ஆராய்வோம். சேடுகளை கூட்டுவது வாறு சேடுகள் கூட்டுதல். உதாரணமாக வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 5 கூட்டும் போது இதில் 1 வர்க்கமூலம் 5 சக 1 வர்க்கமூலம் 5 கூட்டும் போது 2 வர்க்கமூலம் 5 எழுதி கொள்ளலாம். 2 வர்க்கமூலம் 3 சக வர்க்கமூலம் 3 கூட்டும் போது 2 வர்க்கமூலம் 3 என கூட்டி எழுதி கொள்ளலாம் சேடுகளை. அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணம், 3 வர்க்கமூலம் 5 சக 2 வர்க்கமூலம் 5 கூட்டி எழுதும் பொழுது 3 வர்க்கமூலம் 5 2 வர்க்கமூலம் 5 3 2 கூட்டலாம். 5 வர்க்கமூலம் 5 ஆக எழுதி கொள்ளலாம். அதே போல சேடுகளை கழித்தல், சேடுகளை கழித்தல் 3 வர்க்கமூலம் 5 2 வர்க்கமூலம் 5 கழிக்கும் போது 3 × 2 கழித்தால் 1 வர்க்கமூலம் 5 தேவையில்லை வர்க்கமூலம் 5. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 10 வர்க்கமூலம் 3 3 வர்க்கமூலம் 3 கழித்து பெறும்போது 10 × 3 கழித்தால் 7 வர்க்கமூலம் 3 என விட்டுக் கொள்ளலாம். சேடுகளை பெருக்குதலை பார்ப்போம். சேடுகளை உதாரணமாக வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்கும் போது 3 பெறப்படும். 3 அரையாமடுக்கு சுட்டிகள் பற்றி தெரிந்திருக்கும். 3 அரையாமடுக்கு என எழுதி கொள்ளலாம். இதை 3 அரை
அடிகள் சமனாக இருக்கும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அதனுடைய ஆன்சர் மூன்றாக பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது, வர்க்கமூலம் மூன்றை வர்க்கமூலம் இரண்டால் பெருக்கும் போது வர்க்கமூலம் மூன்று தர ரெண்டு ஆறாக எழுதி கொள்ளலாம். இன்னும் ஒரு உதாரணம், வர்க்கமூலம் ஐந்து தர ரெண்டு வர்க்கமூலம் ஐந்து, அதனுடைய ஆன்சர் வர்க்கமூலம் ஐந்து தர வர்க்கமூலம் ஐந்து ஐந்து, ஐந்து தர ரெண்டு பத்து, இதனுடைய ஆன்சர் பத்து. அடுத்ததாக சேடுகள் வகுக்கலாம், சேடுகளை வகுத்தல். உதாரணம், வர்க்கமூலம் மூன்று வர்க்கமூலம் மூன்றால் வகுக்கும் போது ஒன்று கிடைக்கும். இன்னொரு உதாரணம், வர்க்கமூலம் ஆறை வர்க்கமூலம் மூன்றால் வகுக்கும் போது வர்க்கமூலம் ஆறின் கீழ் மூன்று ஆக போட்டு ஆன்சர் வர்க்கமூலம் இரண்டு ஆக பெற்றுக் கொள்ளலாம். வர்க்கமூலம் இரண்டாக இருக்கும். இன்னும் ஒரு உதாரணம், ஐந்து வர்க்கமூலம் ஐந்தை இரண்டு வர்க்கமூலம் ஐந்தால் வகுக்கும் போது ஐந்தின் கீழ் இரண்டு ஆக விடை கிடைக்கும். வர்க்கமூலம் இருபது என்பது முழுமை சேடாக உள்ளது. இதை எளிய வடிவத்தில் கூறும்போது வர்க்கமூலம் நாலு தர ஐந்து என எழுதி கொள்ளலாம். நான்குக்கு வர்க்கமூலம் இரண்டு, வர்க்கமூலம் ஐந்து. முழுமை சேடாக உள்ள எண்ணை எளிய வடிவத்தில் எழுதல் இவ்வாறாக எழுதி கொள்ளலாம். உதாரணமாக எழுபத்தி ரெண்டு முழுமை சீடாக உள்ளது. இதை நாங்கள் எளிய எண்ணாக தர கூறப்படும் போது ஒன்பது தர எட்டு எழுபத்தி ரெண்டாக இருக்கும். எட்டுக்கு வர்க்கமூலம் காணக்கூடியதாக இருக்கும். நாலு தர ரெண்டு. தற்போது இதை எளிய வடிவத்தில் எழுதும் பொழுது ஒன்பதுக்கு வர்க்கமூலம் மூன்று, நாலுக்கு வர்க்கமூலம் ரெண்டு, இதை வர்க்கமூலம் ரெண்டு, ஆறு வர்க்கமூலம் ரெண்டு ஆக எழுதி கொள்ளலாம். உண்மையில் முப்பத்தாறு தர ரெண்டு எழுபத்தி ரெண்டாக போட்டுக்கொள்ளலாம். முப்பத்தாறுக்குரிய வர்க்கமூலம் ஆறாக இருக்கும். ஆறு வர்க்கமூலம் ரெண்டு. இதை எளிய வடிவத்தில் எழுதிக்கொள்ளும் முறை இவ்வாறு எழுதிக்கொள்ள வேண்டும். நாலு வர்க்கமூலம் ஐந்து எனும் எளிய வடிவத்தில் உள்ள எண்ணை முழுமை சீடாக வெளிப்படுத்துவதற்கு வர்க்கமூலத்தினுள்ளே நாலு எனும் வர்க்கமூலத்தினுள் செல்லும் பொழுது நாலினுடைய வர்க்கம் என இடப்பட வேண்டும். நாலினுடைய வர்க்கம் நாலு தர நாலு பதினாறு, பதினாறு தர ஐந்து என்பது. நாலு வர்க்கமூலம் ஐந்து எனும் எளிய வடிவத்தில் உள்ள எண்ணை முழுமை சீடாக மாற்றிக் கொள்வது இவ்வாறு. உதாரணமாக இரண்டு வர்க்கமூலம் மூன்று எனும் எளிய வடிவத்தில் உள்ள எண்ணை முழுமை சீடாக மாற்றிக் கொள்வதற்கு வர்க்கமூலம் இரண்டை வர்க்கமூலத்தின் உள்ளே இடும்போது இரண்டினுடைய வர்க்கம் தர மூன்று என மாணவர்கள் எழுதி கொள்ளலாம். இரண்டினுடைய வர்க்கம் தெரியும் நான்கு என்று. நாலு தர மூன்று வர்க்கமூலம் பன்னிரெண்டாக முழுமை சீடாக அதை எழுதி கொள்ள முடியும். தற்போது சேடுகளை சுருக்குதல் பற்றி நாங்கள் ஆராய்வோம். சேடுகளை சுருக்குதல் எவ்வாறு கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்க முடியும், வகுக்க முடியும் என ஏற்கனவே பார்த்தோம். உதாரணமாக நாலு வர்க்கமூலம் அறுபத்தி மூன்று, சாய ஐந்து வர்க்கமூலம் ஏழு, சாய எட்டு வர்க்கமூலம் இருபத்தி எட்டு என தரப்படு இந்த இதை சுருக்கி தரும்படி கேட்கப்பட்டுள்ளது. நான்கு தர ஒன்பது தர ஏழு
அறுபத்தி மூன்று, ஒன்பதுக்கு வர்க்கமூலம் காணக்கூடியதாக இருக்கும். இது ஐந்து வர்க்கமூலம் ஏழு, சய எட்டு தர நான்கு தர ஏழு இருபத்தெட்டு, நாலுக்கு வர்க்கமூலம் காணக்கூடியதாக இருக்கிறவர்கள். ஒன்பதினுடைய வர்க்கமூலம் மூன்று, மூன்று தர நான்கு பன்னிரெண்டு வர்க்கமூலம் ஏழு, சய ஐந்து வர்க்கமூலம் ஏழு, நாலினுடைய வர்க்கமூலம் ரெண்டு எட்டு தர ரெண்டு பதினாறு வர்க்கமூலம் பன்னிரெண்டு வர்க்கமூலம் ஏழு இருந்து ஐந்து வர்க்கமூலம் ஏழு கணிக்கப்படும் பொழுது ஏழு வர்க்கமூலம் ஏழு அதிலிருந்து பதினாறு வர்க்கமூலம் ஏழை கழிக்கும் போது ஆன்சர் சய ஒன்பது வர்க்கமூலம் ஏழு ஆக கிடைக்கும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இதை சுருக்கி தர கேட்கப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் ஆறு வர்க்கமூலம் இரண்டு வகுக்கும் போது வர்க்கமூலம் மூன்று என ஆறை இரண்டால் வகுத்து போட்டுக்கொள்ளலாம். எழுபத்தி ஐந்து என்பது இருபத்தைந்து தர மூன்று, மூன்று பெருக்கும் பொழுது எழுபத்தைந்து, இருபத்தைந்தினுடைய வர்க்கமூலம் ஐந்தாக எடுத்துக்கொள்ளலாம். பன்னிரெண்டு மூன்றில் நான்கு வர்க்கமூலம் மூன்று என போடலாம். நான்கு வர்க்கமூலம் நான்கு தர மூன்று பன்னிரெண்டு, நான்கிற்கு வர்க்கமூலம் இரண்டாக இருக்கும். தற்போது இரண்டு வர்க்கமூலம் மூன்று, ஐந்து வர்க்கமூலம் மூன்று, சய மூன்றின் கீழ் இரண்டு வர்க்கமூலம் மூன்று. தற்போது இந்த பகுதியில் வர்க்கமூலம் மூன்று எனும் சேடு உள்ளதால் வர்க்கமூலம் மூன்று என்பதாலே பெருக்கும் பெருக்குவோம். மேலும் கீழும் பெருக்கி பெற்றுக்கொள்ளும் போது இந்த ரெண்டு இலக்கங்களும் மூன்று ஆக கிடைக்கும். இரண்டு வர்க்கமூலம் மூன்று, ஐந்து வர்க்கமூலம் மூன்று, சய மூன்று வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு தர மூன்று என கிடைக்கும். தற்போது மூன்று ஒரு முறை வெட்டிக்கொள்ளலாம். ஐந்தையும் ரெண்டையும் கூட்டும் போது ஏழு வர்க்கமூலம் மூன்று, சய வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு உள்ளது. ஓவாசி இரண்டாக எடுக்கும் போது ரெண்டு தர ஏழு பதினாலு, பதினாலிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பதிமூன்று வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு ஆக விடை போட்டுக் கொள்ளலாம்.